குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டார். ஸோ ஒரு சீரீஸ் மோட்டரில் எப்படி லோட் அப்ளை பண்ணி எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டார். ஸோ இதுக்கு முன்னாடி போன கிளாஸ் வந்து நம்ம லோட் டெஸ்ட் ஆன் டிசி ஷண்ட் மோட்டர் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து டிசி சீரீஸ் மோட்டர் பார்க்க போகிறோம். ஸோ ஷண்ட் மோட்டர் என்ன பண்ணமோ அதே மாதிரி நிறைய விஷயம் அதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு மூணு ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிச்சப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் டிசி ஷண்ட் மோட்டரோட லோட் டெஸ்ட் மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ஸோ வி ஆர் கோயிங் டு சி லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டார். ஸோ எய்ம் ஆஃப் தி எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் டு கண்டக்ட் தி லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டார் அண்ட் ட்ரா இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டிசி சீரீஸ் மோட்டரில் லோட் டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணணும். அந்த லோட் டெஸ்ட் வேல்யூஸ் வச்சு வி நீட் டு ட்ரா தி பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ அப்பராட்டஸ் ரிக்வயர்ட், என்னென்ன அப்பராட்டஸ் ரிக்வயர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு வோல்ட் மீட்டர், ஒரு அம்மீட்டர், வி நீட் எ டேக்கோமீட்டர் டு மெஷர் தி ஸ்பீட் அண்ட் வி நீட் சம் கனெக்டிங் ஒயர்ஸ். ஓகே, அடுத்து ஸோ வாட் ஆர் தி டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் யூஸ்ட். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வி நீட் டு ஃபைண்ட் தி எஃபிஷியன்சி. அந்த எஃபிஷியன்சியை வச்சு கண்டுபிடிக்கணும். அந்த எஃபிஷியன்சியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வரைய போகிறோம். ஸோ ஓகே, ஸோ எஃபிஷியன்சி எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க ஃபார்முலா, எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பை இன்புட் பவர் இன்ட்டு 100. ஓகே, ஸோ அவுட்புட் பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்புட் பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அவுட்புட் பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா, ஸோ அவுட்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு 2πnt டிவைடட் பை 60. ஸோ 2 ஒரு நம்பர், பை வந்து 3.14, என்னங்கிறது ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார், டி இஸ் தி டார்க் ஆஃப் தி மோட்டார். ஸோ ஸ்பீட் ஆஃப் தி மோட்டார் வந்து டேக்கோமீட்டர் மூலயமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து 60ங்கிறது ஒரு நம்பர். ஸோ அடுத்து நமக்கு தெரியாதது வந்து டி டார்க். ஸோ ஹவு டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ டார்க் கண்டுபிடிக்க ஃபார்முலா, டார்க் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு S1 மைனஸ் S2 இன்ட்டு 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் யூனிட். ஸோ ஆருங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் தி பிரேக் ட்ரம். ஸோ பிரேக் ட்ரம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிரேக் ட்ரம்மோட ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து S1 S2. ஸோ S1 S2ங்கிறது என்ன அப்படின்னா டென்ஷன் இன் பெல்ட்ஸ். ஸோ லோட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் வர ரீடிங்ஸ் தான் என்னது S1 அண்ட் S2. அடுத்து 9.81 வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். சரி, அடுத்து ஸோ இப்போ டி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவுட்புட் பவர் நமக்கு கிடைச்சோம். ஸோ அடுத்து வந்து இன்புட் பவர் வேணும். ஸோ இன்புட் பவர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இன்புட் பவர் கண்டுபிடிக்க ஃபார்முலா, வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட். ஸோ இன்புட் சைடு மோட்டரோட இன்புட் சைடு ஒரு வோல்ட் மீட்டரும் ஒரு அம்மீட்டரும் போட்டு அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்புட் பவர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். So this is the different formulas used to find the efficiency of DC series motor. So இதே ஃபார்முலா தான் டிசி ஷண்ட் மோட்டர்லையும் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து எப்படி சர்க்கியூட் டயக்ராம் வரையிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ லோட் டெஸ்ட் ஆன் டிசி ஷண்ட் மோட்டார் சர்க்கியூட் டயக்ராம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ டிசி சப்ளை கொடுக்கணும் டிசி சீரீஸ் மோட்டருக்கு. ஸோ மெயின் டெர்மினல் ப்ளஸ் மைனஸ். அடுத்து டிபிஎஸ்டி ஸ்விட்ச் ஃபியூஸ் நமக்கு வந்துடும். ஸோ அடுத்து ஸோ திஸ் இஸ் அ டிசி சீரீஸ் மோட்டார். ஸோ இது வந்து ஆர்மெச்சூர். அடுத்து ஃபீல்டு வைண்டிங் வேணும். ஸோ இது சீரீஸ் மோட்டருங்கிறதுனால ஆர்மெச்சூர் வைண்டிங்கும் ஃபீல்டு வைண்டிங்கும் வில் பி இன் சீரீஸ். ஸோ அதனால் இங்கே சீரீஸில் நமக்கு ஃபீல்டு வைண்டிங் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஆர்மெச்சூர் வைண்டிங். ஸோ திஸ் இஸ் ஃபீல்டு வைண்டிங், இட் இஸ் கனெக்டட் இன் சீரீஸ். அடுத்து ஸோ இந்த மோட்டருக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ளை நம்ம கொடுக்கணும் ப்ளஸ் மைனஸ். ஸோ நடுவில் வந்து வோல்டேஜும் கரண்ட்டும் மெஷர் பண்ணணும். ஸோ ஐ எம் யூஸிங் எ வோல்ட் மீட்டர், ஐ எம் யூஸிங் எ கரண்ட் மீட்டர். ஸோ எப்பயுமே மோட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது வி வில் பி யூஸிங் எ ஸ்டார்டர். ஸோ இது டிசி சீரீஸ் மோட்டருங்கிறதுனால ஐ எம் யூஸிங் 2-point ஸ்டார்டர். ஸோ மோட்டார் இஸ் கனெக்டட் வித் பிரேக் ட்ரம் அண்ட் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அசம்பிள். ஸோ திஸ் இஸ் தி சர்க்கியூட் டயக்ராம். சரி சார், இந்த சர்க்கியூட் டயக்ராம் எப்படி சார் நாவும் வச்சுக்கிறது, எப்படி நம்மளே வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ டிசி சீரீஸ் மோட்டார். ஓகே சார், ஸோ டிசி சீரீஸ் மோட்டார் அப்படின்னு சொல்கிறதுனால ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்மெச்சூர் வரைஞ்சிடறோம். சரி சார், ஓகே, ஐ ஹவ் ட்ரான் தி ஆர்மெச்சூர். அடுத்து இது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் இஸ் டிசி சீரீஸ் மோட்டார். ஸோ டிசி சீரீஸ் மோட்டார் அப்படிங்கிறதுனால ஃபீல்டு வைண்டிங் வில் பி இன் சீரீஸ் வித் தி ஆர்மெச்சூர் வைண்டிங்.
ஓகே, இன் சீரீஸ் நம்ம வரைஞ்சாச்சு. அடுத்து இந்த சீரீஸ் மோட்டருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ளை கொடுக்கணும். ஸோ சப்ளை கொடுக்கறதுக்காக பாசிட்டிவ் டெர்மினல் ப்ளஸ் நெகட்டிவ் டெர்மினல் மைனஸ். ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் மைனஸ் நெகட்டிவ் டெர்மினல் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிசி சப்ளையுமே மோட்டரில் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ மைனஸ் டெர்மினல் இஸ் கனெக்டட் டு ஆர்மேச்சர். கனெக்ட் பண்ணியாச்சு சார். அடுத்து ஒரு இன்புட் வோல்டேஜ் என்ன வருது, இன்புட் என்ன கரண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வோல்ட் மீட்டர். அடுத்து என்ன கரண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக ஒரு அம்மீட்டர் போட்டாச்சு. ஸோ டிசி சீரீஸ் மோட்டருங்கிறதுனால ஐ வில் பி யூஸிங் ஏ 2 பாயிண்ட் ஸ்டார்டர். ஸோ இந்த இடத்துல ஒரு 2 பாயிண்ட் ஸ்டார்டர் நம்ம போட்டுறோம். ஸோ 2 பாயிண்ட் ஸ்டார்டர் வரும்போது 2 டெர்மினல்ஸ் தான் இருக்கும். L1 A A சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா F சொல்லுவாங்க, ARF. அவ்வளோதான் சார் சர்க்கியூட் டயக்ராம். ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிரேக் ட்ரம் அசம்பிளி ஆட் பண்ணிக்கணும். ஸோ பிரேக் ட்ரம் இதில் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஸோ திஸ் இஸ் மெக்கானிக்கலி கப்பிள்டு. அவ்வளோதான் சார் சர்க்கியூட் டயக்ராம் சரிங்களா. ரைட் சார், அடுத்து ஃபார்முலா யூஸ்டு. ஓகே, அடுத்து வி நீட் டு சி டேப்லேஷன். எப்படி சார் டேப்லேட்லாம் ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா வி நீட் டு ஃபைண்ட் வோல்டேஜ் கரண்ட். இன்புட் வோல்டேஜ் பார்க்கணும், இன்புட் கரண்ட் பார்க்கணும். ஸோ இன்புட் வோல்டேஜ் இன்புட் கரண்ட் இது ரெண்டுத்துக்கும் ஒரு காலம். அடுத்து இங்கே வந்து S1 S2 நம்ம கண்டுபிடிக்கணும், ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், டார்க்கு கண்டுபிடிக்கணும். ஸோ S1 S2 அதை மைனஸ் பண்ணி S1 S2 அதுலேருந்து டார்க்கு கண்டுபிடிச்சிருவோம், டேக்கோமீட்டர் மூலயமா ஸ்பீடு கண்டுபிடிச்சிருவோம், எவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் அவுட்புட் பவர் ஃபார்முலாவில் வரும், இன்புட் பவர் ஃபார்முலாவில் வரும், அடுத்து எஃபிஷியன்சி ஃபார்முலாவில் வரும். ஸோ அவுட்புட் பவர் இன்புட் பவர் எஃபிஷியன்சி பை யூஸிங் ஃபார்முலாஸ் வி நீட் டு கால்குலேட். ஓகே, டேப்லேஷன் பண்ணிடலாம். அடுத்து இப்போ ஃபார் வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் லோடு. ஸோ லோடை வேரி பண்ணி ஒரு 4 or 5 செட் ஆஃப் ரீடிங்ஸ் நம்ம எடுத்திருப்போம். ஸோ அந்த 4 or 5 செட் ஆஃப் ரீடிங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஸோ லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டார் சர்க்கியூட் டயக்ராம் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஸோ லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டரோட சர்க்கியூட் டயக்ராம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் மைனஸ். ஸோ மோட்டருக்கு வந்து நம்ம டிசி சப்ளை கொடுக்கணும். ஸோ ப்ளஸ் மைனஸ். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் எங்கே இருக்குது சர்க்கியூட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ திஸ் டெர்மினல் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் திஸ் டெர்மினல் இஸ் தி நெகட்டிவ் டெர்மினல். அடுத்து டிபிஎஸ்டி ஸ்விட்ச் ஃபியூஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து டிபிஎஸ்டி ஸ்விட்ச், இது வந்து ஃபியூஸ், ரெண்டுமே இன்பில்ட்டாக நமக்கு வந்துடும். ஸோ அதை பற்றி கவலை இல்லை நமக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வி ஹவ் வோல்ட் மீட்டர். ஸோ வோல்ட் மீட்டரில் 2 டெர்மினல்ஸ் இருக்கும், ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல் இன்னொன்று நெகட்டிவ் டெர்மினல். அடுத்து அம்மீட்டர் இருக்குது. ஸோ அம்மீட்டருக்கு 2 டெர்மினல், ஒன்று பாசிட்டிவ் டெர்மினல் இன்னொன்று நெகட்டிவ் டெர்மினல். ஸோ இப்போ நம்ம கனெக்ஷன் பார்ப்போம், இந்த வோல்ட் மீட்டரும் அம்மீட்டரும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ ப்ளஸ்லேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு வோல்ட் மீட்டர் பாசிட்டிவ். ஓகேங்களா. ஸோ திஸ் ஒன் இஸ் வோல்ட் மீட்டர். ஸோ ப்ளஸ்ல இருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு வோல்ட் மீட்டர் பாசிட்டிவ்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். வோல்ட் மீட்டர் பாசிட்டிவ்ல நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ளஸ்ல இருந்து இன்னொரு டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மீட்டரோட பாசிட்டிவ்ல நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ல இருந்து இன்னொரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து அம்மீட்டரோட பாசிட்டிவில் நம்ம கனெக்ட் பண்ணணும்.
அடுத்து அம்மீட்டர் நெகட்டிவ்ல இருந்து 2.0 ஸ்டார்டரோட எல் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணனும் சோ அம்மீட்டரோட நெகட்டிவ் சோ அம்மீட்டரோட நெகட்டிவ் எடுத்துட்டு போயிடு ஸோ அம்மீட்டரோட நெகட்டிவ் டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு 2.0 ஸ்டார்டரோட எல் டெர்மினல் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லைன் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆர்மச்சூர் ரைட்டுங்களா ஸோ அம்மீட்டரோட நெகட்டிவ்லேருந்து எல்லில் கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணணும் இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்து 2.0 ஸ்டார்டரில் உள்ள ஏ டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபீல்டு வைண்டிங்கோட ஒய் ஒன்ல நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ ஏ டெர்மினல் இங்கே இருக்குது 2.0 ஸ்டார்டரோட ஏ டெர்மினல் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஃபீல்டு வைண்டிங் ஸோ ஃபீல்டு வைண்டிங்கோட ஒய் ஒனில் நம்ம கனெக்ட் பண்ணணும் அடுத்து ஒய் ஒன்லேருந்து ஒய் டூ வந்து உள்ளேயே மோட்டர்லேயே ஃபீல்டு வைண்டிங் வந்துடும் ஸோ அதை பற்றி கவலைப்படுத்தணும்ல அடுத்து ஒய் டூவிலேருந்து ஏ ஒன் கனெக்ட் பண்ணணும் ஸோ ஒய் டூ இங்கே இருக்குது ஒய் டூவிலேருந்து ஏ ஒன் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து ஏ ஒன்லேருந்து ஏ டூ உள்ள ஆர்மேச்சர் வைண்டிங் வந்துடும் மோட்டரில் அடுத்து டாப் சைடு நம்ம முடிச்சிட்டோம் அடுத்து வந்து பாட்டம் சைடு கனெக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம் ஸோ பாட்டம் சைடு என்ன இருக்குது அப்படின்னா இந்த நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது ஸோ நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து வோல்ட் மீட்டர் நெகட்டிவ் ஸோ நெகட்டிவ் டெர்மினல் ஸோ நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து வோல்ட் மீட்டர் நெகட்டிவில் நெகட்டிவ் டெர்மினல் வோல்ட் மீட்டர் நெகட்டிவில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அடுத்து வோல்ட் மீட்டர் நெகட்டிவ்லேருந்து ஏ டூக்கு ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுக்கணும் வோல்ட் மீட்டர் நெகட்டிவ்லேருந்து ஏ டூ ஸோ வோல்ட் மீட்டர் நெகட்டிவ்லேருந்து வோல்ட் மீட்டர் நெகட்டிவ்லேருந்து ஏ டூவில் ஒரு ஒயர் நம்ம கனெக்ட் பண்ணணும் ஸோ இவ்வளோ தான் சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் ஃபார் லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டார் ஸோ அடுத்து இந்த அம்மீட்டர் இந்த மோட்டார் இருக்குல்லையா ஸோ மோட்டார் இஸ் கனெக்டட் வித் பிரேக் ட்ரம் அசம்பிளி இந்த பிரேக் ட்ரம்ல வந்து எஸ் ஒன் எஸ் டூ ரெண்டு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் இருக்கும் ஸோ ப்ரிகாஷன்ஸ் ஃபார் லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டார் ஸோ என்னென்ன ப்ரிகாஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் வந்து டிபிஎஸ்டி ஸ்விட்ச் இந்த ஸ்விட்ச் வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்கணும் அடுத்த ப்ரிகாஷன் வந்து திஸ் இஸ் 2.0 ஸ்டார்டர் இந்த 2.0 ஸ்டார்டர் வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்கணும் ஸோ திஸ் இஸ் ஆஃப் பொசிஷன் அண்ட் திஸ் ஒன் இஸ் ஆன் பொசிஷன் இது வந்து ஆன் பொசிஷன் இது வந்து ஆஃப் பொசிஷன் ஸோ ப்ரிகாஷன் வந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்டர் வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்கணும் அடுத்து தேர்ட் ப்ரிகாஷன் இஸ் மோட்டார் ஷுட் பி லோடட் ஓகேவா ஸோ மோட்டாரில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோட்டாரில் வந்து லோடு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ நான் இந்த ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி லோடு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி லோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது அப்படின்னா இதை கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணிவிட்டு இதை எப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம்னா வராது ஓகேவா ஸோ இந்த இந்த பொசிஷனில் இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வி ஹவ் அப்ளைடு சம் லோடு டு தி மோட்டார் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டார் எக்ஸ்பிரிமெண்ட் எப்படி கண்டக்ட் பண்ணுறது எப்படி எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து மெயின் வந்து ஆன் பண்ணிக்கணும் ஸோ அடுத்து மெயின் ஆன் பண்ணதும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வோல்டேஜ் வந்திருக்கும் ஸோ 220 வோல்ட்ஸ் நம்ம வோல்ட் மீட்டரில் நமக்கு கிடச்சிருக்கு ரைட்டா ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து 2.0 ஸ்டார்டரை ஆன் பண்ணணும் இப்போ மோட்டர் வந்து லோடில் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ டேக்கோமீட்டரில் ஸ்பீடை மெஷர் பண்ணிக்கணும் அடுத்து S1 ரீடிங் S2 ரீடிங் நோட் பண்ணிக்கணும் அடுத்து வோல்ட் மீட்டர் வேல்யூ அம்மீட்டர் வேல்யூ நோட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் ரைட்டுங்களா ஸோ வோல்ட் மீட்டரை நோட் பண்ணியிருக்கோம் கரண்ட் நோட் பண்ணியிருக்கோம் S1 S2 ஸ்பீட் நோட் பண்ணியிருக்கோம் இதை வச்சு S1 S2 டார்க்
அவுட்புட் பவர் இன்புட் பவர் எஃபிஷியன்சி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங் ரைட்டுங்களா. ஸோ செகண்ட் ரீடிங்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லோடை இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் லோடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு எஸ் ஒன் வேல்யூ எஸ் டூ வேல்யூ டேக்கோமீட்டர் வேல்யூ வோல்டேஜ் கரண்ட் நோட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இதே மாதிரி ஃபார் வேரியஸ் வேல்யூஸ் வேரியஸ் லோடு அப்ளை பண்ணி நம்ம இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ எது வரைக்கும் லோடு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரேட்டட் கரண்ட் வந்து 20 A. ஸோ அப் டு 15 A வர்ற வரைக்கும் நம்ம லோடை வேரி பண்ணி ரீடிங் எடுக்கலாம். ஸோ அடுத்து எப்படி ஆஃப் பண்ணுறது. ஸோ இப்போ ரீடிங் எடுத்துட்டோம், எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா லோடை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஸோ இப்போ லோடு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோம். கம்மி பண்ணிட்டு மெயின் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டார். ஸோ லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டார் ரீடிங்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ரீடிங்ஸ் மூலயமா ரீடிங்ஸில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா இன்புட் வோல்டேஜ் கிடச்சிருக்கு, இன்புட் கரண்ட் S1, S2, S1 மைனஸ் S2, டார்க் ஸ்பீட் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வி நீட் டு ஃபைண்ட் அவுட்புட் பவர் இன்புட் பவர் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி. இது நம்ம ஃபார்முலாஸ் மூலயமா கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ வி வில் பி கெட்டிங் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் அவுட்புட் பவர் இன்புட் பவர் எஃபிஷியன்சி நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இந்த எஃபிஷியன்சியை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வரையணும். ஸோ எப்படி சார் பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரையிறது அப்படின்னு பார்த்தோம்னா தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிசி சீரீஸ் மோட்டார். ஸோ அவுட்புட் பவர் இன் வாட்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துகிட்டு ஒய் ஆக்சிஸில் எஃபிஷியன்சிக்கு வரையணும். அடுத்து டார்க் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிட்டு ஒய் ஆக்சிஸில் ஸ்பீடு. ஸோ ஸ்பீட் டார்க்கு வரையணும். அடுத்து ஸ்பீடு வர்சஸ் ஐஏ ஆர்மிச்சூர் கரண்ட்க்கு வரையணும். அடுத்து டார்க் வர்சஸ் ஆர்மச்சூர் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம வரையணும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸை நம்ம கிராஃப் ஷீட்டில் நம்ம வரையணும் சார். ஸோ ஸோ வித் திஸ் வி ஆர் கம்ப்ளீட்டிங் தி லோட் டெஸ்ட் ஆன் டிசி சீரீஸ் மோட்டார் அண்ட் வி ஹவ் ட்ரான் இட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.